சொத்த வரி உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஏப்ரல் 5ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தேனி அருகே பழனிசெட்டிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது பொதுமக்களுக்கு வரியே போடாத அரசாக அதிமுக செயல்பட்டதாக கூறினார். அதை வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தட்டு தடுமாறி ஓராண்டு காலமாக வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அரசாக திமுக எவ்வளவு சொன்னோம். திமுக எப்போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பார்கள், அவர்கள் ஆட்சி வந்தால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு நிர்வாகத்தில் இருக்காது என்று சொன்னோம். அவையெல்லாம் மீறி இன்றைக்கு மக்கள் நோக்கி அவர்களுக்கு வாக்களிப்பதன் காரணமாக திமுக ஆட்சி கட்சியில் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். துர்பாகிய சூழலை இன்றைக்கு தமிழர்கள் ஏற்படுத்திருக்கிறது. அதனால் எந்த விளைவு அம்மாவுக்கு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் ஒன்றொன்று ஒன்றொன்றாக இன்னைக்கு திருமண நிதி திட்டத்தை தாலிக்கு தங்கத்தகர்கள் திட்டத்தை எடுத்துவிட்டார்கள். 2000 அம்மா கிளினிக் கொரோனா என்ற பெரும் தொற்று உலகத்தையே ஒழுங்கிக் கொண்டிருந்தது. இந்தியாவில் ஒழுங்கி ஒழுங்கி தமிழகத்தையும் அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிற பொழுது அங்கங்கே இருக்கின்ற அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் உடனடி தேவையாக முதல் உதவியாக அம்மா கல்வியை நாம் தொடங்கினான். இன்றைக்கு அந்த அம்மா கல்விக்கு இன்னொரு பயன்பட்டார். சரி, சொன்ன வாக்குறுதிகளை இங்கே காப்பாற்றினால் இல்லை எவ்வளவு எடுத்து சொன்னோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ஆட்சி ஏன் கொண்டு வந்தோம் என்று மக்கள் இணைந்து வருத்தப்படுகிற ஒரு சூழல் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்க என்று சொன்னார்கள். ஒரு வருஷம் ஆயிடுச்சு வழங்கல. 5-10 வருஷம் மின்சார தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக புரட்சி தலைவர் மாறுவது அறிவிக்கப்படாத விட்டு இப்போது தமிழகத்திலே இருக்கும். 10 வருஷம் அவர் எந்த வரியே போடல. மக்கள் வரியை போட்டு அவர்கள் துன்புறுத்த கூடாது. அவருடைய வாழ்க்கையினுடைய அன்றாட நிகழ்வுக்கு எந்த செலவு நடைமுறையை நடத்திட்டு ஒரு அமைதியான ஆட்சி அமைதியான மக்கள் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது அம்மாவர்கள். வரியே போடாத ஆட்சியாளர் தான் 10 ஆண்டு காலம் அன்பு அம்மாவும் அன்பு அம்மாவுடைய அரசு நடந்தது. சொத்து வரி போட்டாடுகிற வன்கொடுமை. இந்த வன்கொடுமை ஆட்சி நடத்துகின்ற திமுக அரசை எதிர்த்துத்தான் 5ஆம் தேதி நாம் மிகப்பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடே முழுக்கி எடுக்கிற ஆர்ப்பாட்டமாக அமையும் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக திமுக அரசு மக்கள் மீது சொத்து வரி விதிக்கப்பட்டிருக்கின்ற 150% ரத்து செய்கின்ற ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. கடமைப்பட்டிருக்கிறேன்.